ஹே காய்ஸ் வணக்கம் ஸோ இந்த விட நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வந்து புதுச்சேரி கவர்மெண்ட் வந்து இ சக்தி ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு நூறு சதவீதம் மானியம் வந்து வழங்குறாங்க ஆட்டோவுக்கு அதாவது முழு ஆட்டோவுமே ஃப்ரீயாக கொடுக்க போகிறாங்க இது வந்து பெண்களுக்காக மட்டும்தான் இது புதுச்சேரி கவர்மெண்ட் ஒன் செகண்ட் ரிப்பேட் இது புதுச்சேரி கவர்மெண்ட் தமிழ்நாடு இல்லை ஸோ இதை தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் ஏன்னா அந்த தமிழ்நாட்டுக்குன்னு நீங்கள் நினச்சிக்க போகிறீங்க ஸோ அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிற பெண்களுக்கு அதாவது மகளிர் சுய உதவி குழுவின் மூலியமாக நூறு சதவீதம் மானியம் கொடுக்குறாங்க அந்த ஆட்டோ போக்கு நீங்கள் எலிஜிபிலிட்டியாக இருந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சர் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன அப்படின்னா நூறு சதவீத மானியத்தில் பட்டியலினா பழங்குடியினர் மகளிருக்கு வந்து சக்தி இ ஆட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவர்மெண்ட்டு புதுச்சேரி கவர்மெண்ட் அதாவது ஒரு கோடி ரூபாய் வந்து இதுக்கு சிறப்பு நிதி ஒதுக்கி அதுக்கு எலிஜிபிலிட்டியாக இருக்கிற லேடிஸ்க்கு இதை பண்ண போகிறதா சொல்லி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இது வந்து அங்கே மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வந்தால் ஆக்சுவலாக ஒரு நல்ல விஷயம் தான் ஸோ இந்த விஷயம் உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணு நினச்சேன் ஸோ இந்த விஷயத்தை இப்போ கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி நண்பர்கள் இன்னொரு வீடியோல பார்ப்போம்